ஹாய் எவ்ரிவன், நான் ராம் பேசுகிறேன். நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாவில் ஆர்மியில் இருக்கக்கூடிய ஃபீமேலில் மிலிட்ரியில் இருக்கக்கூடிய ஃபீமேல் ஆஃபீஸர்ஸ், ஃபீமேல் சோல்ஜர்ஸ், அவங்களோட லைஃப் வந்து எந்த அளவுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி அங்கேருந்து தப்பிச்ச ஜெனிஃபர் கிம் அப்படிங்கிற ஒரு நார்த் கொரியன் ஃபீமேல் சோல்ஜர் வந்து அவங்க வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜெனிஃபர் கிம் அப்படிங்கிற அவங்க வந்து பேர் மாற்றம் செஞ்சு அவங்க வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அவங்க இன்டர்வியூ கொடுத்துருக்கிறது வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி, நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டிக்கு வந்து அவங்க இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. எப்படிலாம் வந்து ஃபீமேல் சோல்ஜர்ஸ் நார்த் கொரியா ஆர்மியில் வந்து கஷ்டப்படுறாங்க, எந்த அளவுக்கு வந்து அவங்களை கொடுமைப்படுத்தப்படுறாங்க, எந்த அளவுக்கு வந்து செக்ஷுவலி அசால்ட் பண்ணப்படுறாங்க, என்னெல்லாம் வந்து கொடுமைகள் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பல விஷயங்களை வந்து அவங்க இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஜெனிஃபர் கிம் அவங்க வந்து யூஎஸில் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஆனால் நார்த் கொரியா ஆர்மியில் அவங்க ஒர்க் பண்ணும்போது ஏற்பட்ட மோசமான அனுபவங்களை பற்றி அவங்க வந்து தெரியப்படுத்திருக்காங்க. ஸோ அதை என்னென்ன வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இந்த இன்டர்வியூவில் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நார்த் கொரியா ஆர்மியில் இருக்கக்கூடிய ஃபீமேல் சோல்ஜர்ஸ் என்னெல்லாம் கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்லியிருக்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். இந்த நார்த் கொரியாவிலேருந்து தப்பிச்சு வந்தவங்க இந்த ஜெனிஃபர் கிம் அப்படிங்கிற நார்த் கொரியன் ஃபீமேல் சோல்ஜர். ஸோ இவங்க கொடுத்துக்கிற அந்த டெஸ்டிமனியில் வந்து பல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து கிம் ஜோன்னோட ஆர்மியில் வந்து பெண்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, எப்படி வந்து செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணப்படுறாங்க, அபார்ஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க, அபார்ஷன்ஸ் வந்து அனஸ்தீஷியா எல்லாமே அபார்ஷன் பண்ணுறதும், அதுக்கப்புறம் வந்து பட்டினி கடக்க ஸ்டார்வேஷனில் இருக்கிறதும் வந்து சொல்கிறாங்க. ரேஷன்ஸ், அதாவது ரொம்ப கொடுமையான ஒரே ஒரு ஸ்பூன் கார்னில் மட்டும் சாப்பிட்டு, கார்ன் இருக்கு இல்லையா அந்த சோளம், ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக அதுதான் உணவு, ஒரே ஒரு ஸ்பூன் கார்ன், அந்த அளவுக்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டுருக்கிறதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ ஒன்றுனா பார்க்க ஆரம்பிப்போம். இந்த நார்த் கொரியா ஆர்மியில் வந்து ஃபீமேல் சோல்ஜர்ஸ் என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது இப்போ ஒன்றுன்னா நம்ம சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த சாக்ஸ் இருக்கு இல்லையா, ஷூக்கு போடுற சாக்ஸு, அதை வந்து சானிட்டரி பேடாக யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க, அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுத்தியிருக்காங்க. ரெண்டாவது வந்து ரொம்ப குரூயலான ரொம்ப கொடுமையான பனிஷ்மெண்ட்ஸ் வந்து அங்கே அனுபவிக்கிறதா அங்கே இருக்கிற நார்த் கொரியன் பெண்கள், முக்கியமாக மிலிட்ரியில் இருக்கிற பெண்கள் அனுபவிக்கிறதா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா, வந்து அவங்க ரெண்டு கையும் வந்து ஐஸ் தண்ணியில் அப்படியே வந்து முக்கி வச்சு, ரொம்ப நேரமாக ஐஸ் தண்ணியில் அப்படியே வச்சு என்ன ஆகிடும், அப்படியே விரைஞ்சிரும், ஐஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அப்படியே அந்த பெரிய இரும்பு பாரில் வந்து இப்படி பிடிக்க வைப்பாங்க, அந்த ரெண்டு கையும் பிடிக்க வச்சு ரொம்ப நேரம் அப்படியே பிடிக்க வைப்பாங்க, அந்த ஐஸாக இருக்கிற கையில் இரும்பு பாரை பிடிக்க வைப்பாங்க, ரொம்ப நேரம் பிடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுக்கும்போது கையில் இருக்கிற தோல்லாம் அப்படியே உறிஞ்சி அந்த அந்த இரும்பு பாரில் வந்து அப்படியே ஒட்டிக்குமா. அப்போ அந்த அளவுக்கு வந்து குடும்பப்படுத்தக்கூடிய அனுபவங்களும் வந்து அவங்க அனுபவிச்சிருக்கிறதா இவங்க வந்து இன்டர்வியூவில் வந்து சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது நார்த் கொரியா ஆர்மியில் இருக்கக்கூடிய பெண்கள் 70% மேலே வந்து செக்ஷுவல் அசால்ட் வந்து அனுபவிச்சிருக்காங்க, இன்க்ளூடிங் அவங்களே வந்து செக்ஷுவல் அசால்ட் அனுபவிச்சதாக வந்து அவங்க மேலும் வந்து தெரியப்படுத்துகிறாங்க. அவங்க 23 வயசாக இருக்கும்போது மிலிட்ரியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற ஒரு ஆஃபீஸர் வந்து அவங்க ஆஃபீஸில் கூப்பிட்டு அவர் வந்து என்னெல்லாம் வந்து பண்ணார் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க. அது வந்து அவங்க ஒத்துக்கலை அப்படின்னா, அவங்க வந்து அதுக்கு வந்து அவங்க சம்மதிக்கலை அப்படின்னா, அவங்க வந்து அந்த சொசைட்டிலே வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆட்கள்லாம் வந்து மாற்றி விட்டுருவாங்க. அவங்க அந்த பொலிட்டிக்கல் பவரை யூஸ் பண்ணி அந்த பெண்ணோட லைஃபையே வந்து அவங்க தலைகீழாக மாற்றிடுவாங்க. அந்த சொசைட்டி சமுதாயத்தில் அவங்க வந்து வாழவே முடியாது, ஒரு வேலை கிடைக்காது, ஒரு தளர்ந்து வந்து நடக்க முடியாது, எங்கேயுமே ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டியில் கலந்துக்க முடியாது. அந்தளவுக்கு வந்து அவங்கள அப்படியே ஒன்றுமே லாய்க்கில்லாத ஆளாக வந்து மாற்றி விட்டுருவாங்க. அவங்க ஆசைக்கு இணங்கலை அப்படின்னா இந்த மாதிரி வந்து செஞ்சுருவாங்க அங்கே இருக்கிற பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஆசைக்கு இணங்கலை அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் வெளியில் வந்து ஒரு வேலை கூட செய்ய முடியாது, ஈவன் கல்யாணம் கூட பண்ண முடியாது, கல்யாணம் கூட பண்ண விட மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து தடுத்துருவாங்க, தப்பான பேரை சொல்லி, தப்பான மோசமான பேரை தோஷம் உண்டாக்கி உங்களை வந்து வாழவே விடாத மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக வந்து அவனோட ஆசைக்கு இணங்கி போகிறதே வந்து அட்லீஸ்ட்டு அந்த அளவுக்கு வந்து அவங்க செக்ஷுவல் அசால்ட் பண்ணாலுமே அது சகிக்கிற அதை கூட சகிச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வந்து அதுக்கு ஒத்துக்காமல் நம்ம இணங்காமல் இருந்தோம் அப்படின்னா அதுக்கான எந்த அளவுக்கு வந்து கொடுமைகள் வந்து அந்த சமுதாயத்தில் அனுபவிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி மாலாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மேலும் சொல்கிறாங்க. இது எல்லாத்தோடய கொடுமை என்னென்னா, இவங்க வந்து சாப்பிட்றக்கே ஃபுட்டே கொடுக்க மாட்டாங்களாம் மிலிட்ரியில். ஒரு நாளைக்கு ஒரு 2 இல்லைன்னு 3 ஸ்பூன் சோளம் மட்டும்தான் வந்து கொடுப்பாங்க, அதை மட்டுமே சாப்பிட்டு உயிரோட்டிருக்கணும். அதனாலே வந்து அவங்க மால் நூறி சேர்றாங்க, சத்தே இல்லாமல் உடம்புல வந்து ரொம்ப அப்படியே மெலிஞ்சு குச்சி மாதிரி ஆகிடுவாங்க. மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா சாதாரண பப்ளிக் காமன் மேனுக்கு வந்து எந்த அளவுக்கு லைஃப் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் வந்து யூஸ் பார்க்க முடியுது. இவங்க வந்து எல்லா இதெல்லாத்தையும் கூட சமைச்சிக்கலாம். இது வந்து இவங்க இப்போ இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க,
அதை வந்து கேட்கும்போது நமக்கே வந்து உடம்புலாம் நடுங்குதா. அதாவது என்ன அப்படின்னா, இவங்க வந்து மால் நரிஷ்டா, அதாவது சாப்பிடாம மெலிஞ்சு மெலிஞ்சு இவங்களுக்கு வந்து பீரியட்ஸே வர்றதில்ல. இப்போ அப்படியே வந்தாலுமே 4 மாதத்துக்கு 5 மாதத்துக்கு ஒரு தடவை தான் பீரியட்ஸ் வரும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமாக வந்து அவங்க அனுபவிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. செக்ஷுவல் அசால்ட் பண்ணனாலேயே வந்து இவங்க வந்து ரொம்ப செக்ஷுவல் பிரச்சனை ஏற்பட்டனாலே அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. 23-24 வயசுலேயே ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. இதை வந்து அவங்க உடம்புல வந்து உணர்ந்திருக்காங்க, ப்ரெக்னென்சி வந்து உணர்ந்திருக்காங்க, பாடியில் வந்து ஏதோ சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க போய்ட்டு அங்கே இருக்கிற அந்த ஆஃபீஸர் மேல் அதிகாரிகிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, என்னோடய உடம்புல வந்து ஏதோ மாற்றம் இருக்குது, ஏதோ ஃபிசிக்கல் கண்டிஷனில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீ வந்து மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 10 மணிக்கு வந்து மிலிட்ரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இந்த ஜெனிஃபரை வந்து அனுப்பிச்சு விட்ருக்காங்க. அங்கே போனோன்னா என்ன அப்படின்னு பார்த்தா, அங்கே வந்து ஒரு மிலிட்ரி சர்ஜன், அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் மிலிட்ரி சர்ஜன் அவர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு இவங்களுக்காக. அவங்க வந்து எதுக்காக வர சொன்னார் அப்படின்னா, இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு அது அபார்ஷன் பண்ணும் அப்படிங்கிற. அபார்ஷன் பண்ணுங்கிறது சாதாரண அபார்ஷன் கிடையாது, அனஸ்தீஷியா எல்லாமே மயக்க மருந்து எல்லாமே வந்து அபார்ஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு வந்து பெயின் இருக்கும், எந்த அளவுக்கு வந்து ஒரு வலியை அவங்க வந்து அனுபவிச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்மளால் உணர முடியுது. ஒரு இப்போ ஒரு அனஸ்தீஷியா கொடுக்காமையே ஒரு பெண்ணுக்கு அபார்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து அந்த குடும்பம் வந்து அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி நினச்சாலுமே வந்து என் உடம்புலாம் வந்து நடுங்குது, எனக்கு வந்து இது வந்து உன்னை எப்படி வந்து நான் சகிச்சேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. இப்படிப்பட்ட அனுபவம் ஏற்பட்டனால இன்றைக்கி வந்து என்னால் நார்மலாக வந்து ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையை பெற்ற அளவு கூட என்னோடய பாடி வந்து கண்டிஷனாக இல்லை, அந்த அளவுக்கு வந்து நான் கொடுமைகளை அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் கிம் வந்து நார்த் கொரியா ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி முன்னாடி வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, மிலிட்ரியில் இருக்கும்போது இது மட்டும் இல்லை, மிலிட்ரியில் இருக்கும்போது அவங்க 6 மாதத்தில் 6 மாதம் அவங்களுக்கு வந்து இப்போ பீரியட்ஸ் வந்த பிறகு அவங்களுக்கு வந்து வெறும் ஒரு 4 சானிட்ரி பேட் மட்டும் தான் அவங்க யூஸே பண்ணிக்கலாம் அவங்க மிலிட்ரி சர்வீஸ்லேயே. மற்றபடி வந்து பீரியட்ஸ் வரும்போது என்னென்னா, இந்த இந்த அடிபடும்போது கைக்கு கட்டுவாங்க இல்லையா ஒரு துணி, அந்த துணியை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வந்து கொடுப்பாங்களாம் பேடுக்கு பதிலாக. அதையே வந்து துவைச்சி அதையே வந்து மறுபடியும் யூஸ் பண்ணோம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப கொடுமையான நாட்கள்லாம் வந்து அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நார்த் கொரியா வந்து நம்ம வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது சரி ஒரு கூட ஒரு அதிகாரமாக வந்து இருக்கக்கூடிய நாடு, ரொம்ப சீக்ரெட்டான நாடு, ரொம்ப கொடுமைகள் அனுபவிக்கிறாங்க அப்படின்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு ஒரு ஆட்களும் வந்து நார்த் கொரியாவிலேருந்து தப்பிச்சு வந்து வெளியில் வந்து அவங்க கொடுக்குற ஒரு ஒரு இன்டர்வியூ பார்க்கும்போது உடம்புலாம் வந்து நமக்கே அப்படியே நடுங்குது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப கொடுமையான விஷயங்கள் வந்து நார்த் கொரியா மிலிட்ரி உள்ள வந்து நடந்துட்டுருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த துணி அந்த உண்டுக்கு கட்டக்கூடிய துணி கிடைக்கல அப்படின்னாலும் இந்த ஏற்கனவே வந்து யூஸ் பண்ணி தூக்கி போட்டிருப்பாங்களா குப்பையில் இந்த ரத்தக்கரையோடலாம், அதெல்லாம் வந்து எடுத்து கூட அவங்க துவைச்சி யூஸ் பண்ணிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க சானிட்ரி படைப்பில். சில நேரங்களில் வந்து சாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட் ட்ராப்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்களாம், அதை வந்து காய வைக்கிற கூட வந்து டைம் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஈரத்தையோட அந்த யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்கின் இரிட்டேஷன் ஏற்பட்டு வலி வீக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏற்பட்டிருக்கிறதா அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த உமன் சோல்ஜர்ஸ் இருக்கக்கூடிய நார்த் கொரியா ஆர்மியில் ஒரு பெண் வந்து தப்பு பண்ணாலுமே அந்த மொத்த கும்பலுக்குமே வந்து அவங்க வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஒரு ஆள் தப்பு பண்ணாலுமே மொத்த குரூப்புக்கே வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியும் வந்து இவங்க வந்து தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நார்த் கொரியா மிலிட்டரியில் நடக்கக்கூடிய விஷயங்கள். சில விஷயங்கள் வந்து நான் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு வந்து இன்னும் ரொம்ப கொடுமையான விஷயங்கள்லாம் வந்து இருக்கிறதா சொல்லுவாங்க. அதாவது செயினை போட்டு கட்டி வைப்பாங்க, ரொம்ப அசால்ட் பண்ணுவாங்க, ஃபிசிக்கலி அசால்ட் பண்ணுவாங்க, அடிப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடக்கிறதா சொல்கிறாங்க. நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து மிலிட்ரி சர்வீஸில் கம்பல்சரியாக வந்து அவங்க சர்வீஸ் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு 2015 வந்து சட்டமாக இருந்துகிட்ருக்கு. ஒரு ஒரு பெண்ணும் கிராஜுவேஷன் முடிஞ்சோன்னே அவங்க வந்து 23 ஆகிற வரைக்கும் மிலிட்ரியில் வந்து அவங்க சர்வ் பண்ணோம் கம்பல்சரியாக அப்படிங்கிறது நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய சட்டமாக இருக்குது. 2015 அப்புறம் வந்து இந்த ரூல் கொண்டு வந்திருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போ இது வந்திருக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது வந்து நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கே வந்து இந்த நிலைமை பெண்களுக்கு அப்படிங்கும்போது சாதாரண பொதுமக்கள் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியுது. ஸோ இதான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய மிலிட்ரிக்கே வந்து இந்த நிலைமைங்கும்போது வேறு யாரை வந்து என்ன சொல்கிறது. ஸோ இதான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். உங்கள் தாட்ஸ் என்னங்கிறத நீங்கள் இந்த வீடியோ பற்றி கமெண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. மீண்டும் நான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டில் தென் இஸ் ஆஃப் சைனிங் ஆஃப். மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் எவ்ரிவன், தேங்க்யூ, டேக் கேர், குட் நைட், பை.